ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் எயித்து சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டைம்ல புவியியல் பகுதியில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் யூனிட்டோட பேர் பாறை மற்றும் மண் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பாறையை பத்தியும் செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம மண்ணை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பூமி அப்படின்றது நான்கு பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த நான்கு பகுதிகள் என்னென்ன அப்படின்னா நிலக்கோளம் நீர்கோளம் பலிக்கோளம் உயிர்கோளம் அப்படின்னு சொல்லி நான்கு பகுதிகளை கொண்டதான் நம்ம பூமி இதில் நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோலம் தான் நிலக்கோளம் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோலம் தான் நிலக்கோளம் இந்த நிலக்கோளம் அப்படின்றது திடமான பாறைகள் இருக்கும் அதே மாதிரியே திடம் இல்லாத பொருட்களும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலக்கோளத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாறை கோலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இது இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறது பாறைகளை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கெடையில் உங்களுக்கு தெரியுமால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாறையியல் அப்படின்னு சொல்லக்கூடியது பாறையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அதாவது புவி மண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா இயல் அப்படின்றத சொல்றாங்க இது பாறைய பற்றி ஆய்வு செய்வாங்கல்ல அந்த ஆய்வுகளோட தொடர்புடையதான் அந்த பாறையியல் இந்த பாறையியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில இருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் இந்த பாறையியல் அதாவது பெட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பெட்ரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பெட்ரோஸ் அப்படின்றது பாறைகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் அதே மாதிரியே லோகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது படிக்கக்கூடிய படிப்பை பற்றின ஒரு வார்த்தையாகவும் தான் எடுத்து நமக்கு வந்து இந்த பாறையியலை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க பாறையல் பாறையல் அப்படின்றது மேலே மத்த கோள்களில் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய தான் இருக்கும் ஆனா திடமான கனிம பொருட்களால் ஆனதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க புவியோட மேலோடு புவிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மேலோடு பாறைகளால உருவானதா இருக்கு இந்த பாறைகள் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய கனிம பொருட்கள் சேர்ந்துதான் இருக்கும் ஒன்னு ஒரு கனிம பொருள் ஆயிருக்கலாம் அல்லது ரெண்டு பல அப்படின்னு சொல்லி எத்தனையாவது ஒரு எண்ணிக்கையில் கலந்த ஒரு கனிம பொருட்களால் ஆனதான் அந்த பாறைகள் நெக்ஸ்ட்டு இந்த பாறைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா திடநிலையில் இருக்கும் இது ஒரு இயற்கையான வளம் கொண்டதாக தான் இந்த பாறைகள் வந்து இருக்கும் இந்த பாறைகள் வந்து இயற்கையாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று கடினத்தன்மை கொண்ட பாறைகளாக இருக்கும் அல்லது மென் தன்மை கொண்ட பாறைகளாக இருக்கும் இப்போ நம்ம பூமியிலயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வகையிலான என்ன இருக்குது அப்படின்னா கனிம வகைகள் வந்து இருக்குது இப்போ பாறை அப்படின்றது கனிமத்தால் ஆனது இதில் இந்த கனிமங்கள் அப்படின்றதே ரெண்டாயிரம் வகையில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க புவியோட மேல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வகையில வந்து என்ன இருக்கு அப்படின்னா கனிம வகைகள் வந்து இருக்கு ரெண்டாயிரம் வகையான கனிம வகைகள் வந்து இருக்கு இதில் நம்ம பூமி ஃபுல்லாக பார்க்குறப்ப கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய கனிமங்கள் வந்து இருக்கு அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய கனிமங்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு வகை இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ கனிமங்கள் கனிமங்கள் இத்தனை எண்ணிக்கையில இருக்குன்னு பார்த்தோம் இந்த கனிமங்கள் எல்லாமே வேதி மூலங்களோட தொகுதிகள் அப்படின்றத சொல்றாங்க வேதி மூலங்கள் இருக்குல்ல அதோட தொகுதிகளால் ஆனதுதான் இந்த கனிமங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாறைகள் அப்படின்றது ஒன்று கனிமங்கள் இருக்கக்கூடிய ஒரு தனி கூறாக இருக்கும் அல்லது கனிமங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா இருக்கும் ஒன்று தனி கனிமமா இருக்கும் அல்லது தனிமங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு கலவையா வந்து இந்த பாறைகள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்டிங் கீழே நம்ம கொடுத்துருக்குது இப்போ இந்த பாறைகள் அப்படின்றத எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்றா மூணு வகையா வந்து வகைப்படுத்துறாங்க தீப்பாறைகள் படிவு பாறைகள் உருமாறிய பாறைகள்னு சொல்லி மூன்று வகையா பிரிக்கிறாங்க இப்போ தீப்பாறைகள் அப்படின்றத ஊடுருவிய தீப்பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள் ரெண்டு வகையாகவும் படிவு பாறைகளை கரிம பாறைகள் இன்னொன்று வந்து கனிம ரசாயன பௌதிக படிகப்பாறைகள் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையா பிரிக்கிறாங்க அதே மாதிரி உருமாறிய பாறைகளை வெப்ப உருமாறிய பாறைகள் இயக்க உருமாறிய பாறைகள்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இந்த மாதிரிதான் புவி காணப்படக்கூடிய இந்த பாறைகளை வந்து அது எந்த மாதிரியெல்லாம் தோன்றுது அப்படின்றதோட அடிப்படையாக வச்சு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க தீப்பாறைகள் படிவு பாறைகள் உருமாறிய பாறைகள் அல்லது மாற்றுரு பாறைகள்னு சொல்லி மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க இதுல ஒவ்வொரு பாறைகளா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தீப்பாறைகள் தீப்பாறைகள் அப்படின்றது இப்போ பூமி இருக்கு பூமியோட ஆழமான பகுதியில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பாறை குழம்பு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீப்பாறைகள் இப்போ பூமி இருக்கு பூமியோட ஆழத்தில் இருந்து என்ன வருது அப்படின்னா உருகி உருகி பாறை குழம்பெல்லாம் வெறி வரும் இந்த மாதிரி வெளிவரக்கூடிய அந்த பாறை குழம்புகள் எல்லாமே உறஞ்சு போயிருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாறைகளை தான் தீப்பாறைகள் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இப்போ இதுல இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் அப்படின்னு கூட இந்த தீப்பாறைகளை வந்து சொல்றாங்க இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இக்னியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லத்தின் மொழியில இருந்து வரப்பட்ட அல்லது பெறப்பட்ட ஒரு வார்த்தை தான் இக்னியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இக்னியஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க தீ அப்படின்னா இக்னியஸ் நெக்ஸ்ட் தீப்பாறைகள்னா என்னன்னு பார்த்தோம் இந்த தீப்பாறைகளுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட பண்புகள் வந்து இருக்கு இந்த பாறைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கடினத்தன்மை கொண்டதா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பாறைகளுக்குள்ள நீர் வந்து போக முடியாத வகையில வந்து கடினத்தன்மை கொண்டதா இருக்கும் அதாவது நீர் புகார் தன்மை கொண்டதா இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாறையில் வந்து மெயினாக உயிரின படிம பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் வந்து இருக்காது நீரும் உள்ளே போகாது உயிரின படிம பொருட்களுமே இந்த பாறைகளில் வந்து இருக்காது நெக்ஸ்ட்டு இந்த தீப்பாறைகள் எல்லாமே எரிமலை எந்த மாதிரி எரிமலை வந்து உள்ளே இருந்து அந்த எரிமலை குழம்ப கக்குதில் அதே மாதிரி பண்பை ஒத்ததாக தான் இந்த தீப்பாறைகள் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாறைகளை அதிகமாக கட்டுமான வேலைகளுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இதுதான் வந்து தீப்பாறைகளோட பண்புகளாக கொடுத்துருக்காங்க இப்போ தீப்பாறைகளோட வகைகள் வந்து பார்க்க போறோம் தீப்பாறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு வகையா இருக்கு ஒன்று வந்து வெளிப்புற தீப்பாறைகள் ரெண்டாவது ஊடுருவிய தீப்பாறைகள் ஃபஸ்ட்டு நம்ம தீப்பாறைகள்லாம் என்னன்னு பார்த்தோம் அந்த தீப்பாறைகளுக்குரிய பண்புகள் பார்த்தோம் இப்போ தீப்பாறைகளோட வகைகள் வந்து பார்க்குறோம் அதில் முதல் வகை வெளிப்புற தீப்பா தீப்பாறைகள் இப்போ பூமி இருக்குது பூமியோட உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய அது ஒரு செந்நிறம் அல்லது ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு உருகியை என்ன வரும் அப்படின்னா பாறை குழம்பு வரும் இந்த மாதிரி வரக்கூடிய பாறை குழம்பை நம்ம என்னான்னு சொல்லுவோம் அப்படின்னா லாவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த பாறை குழம்பு அந்த லாவா வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா குறைஞ்சி பாறையாக மாறிடுது அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி பூமியோட மேல் ஓட்டில் உருவாகக்கூடிய இந்த பாறைகளை தான் வெளிப்புற தீப்பாறைகள் பூமிக்கு மேலே வெளிப்புறத்தில் உருவாகக்கூடிய இந்த தீப்பாறைகளை வெளிப்புற தீப்பாறைகள் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த பாறைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்கிரமாகவே உறைஞ்சிருது உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த பாறை குழம்பு வெளியே வந்தனே உறஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டிருக்கிறதுனால கண்ணாடி செய்யக்கூடிய அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய அப்படி உடஞ்சு போறக்கூடிய ஒரு தன்மை மில்லிலைகள் மாதிரி இந்த ஒரு பாறைகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இது குறிப்பா நம்ம இந்தியாவுல வடமேற்கு தீபகற்ப பகுதிகள்ல வந்து கருங்கல் வகை பாறைகளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கருங்கல் வகை பாறைகள் எல்லாமே வெளிப்புற தீப்பாறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த கருங்கல் பாறைகளை சொல்லலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க இரண்டாவது வகை ஊடுருவிய தீப்பாறைகள் இப்ப பாறை குழம்பு இருக்கு இப்ப புவி பரப்புக்கு கீழே என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய விரிசல்கள் வந்து வரும் இந்த மாதிரி விரிசல்கள் இருக்குல்ல இந்த விரிசல்களுக்குள்ள உள்ள எல்லா இடங்களையுமே இந்த பாறை குழம்பு ஊடுருவி போயிரும் ஒரு சின்ன கேப் இருக்குன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இந்த பாறை குழம்பு சின்ன சின்ன விரிசல்களுக்குள்ளே ஊடுருவி போயிடும் இந்த மாதிரி ஊடுருவி உருவாகக்கூடிய பாறைகளை தான் ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்றத சொல்கிறோம் இது எல்லாமே இதுவுமே உறைஞ்சி போய் எப்படி மாறிடும் அப்படின்னா பெரிய பெரிய இலைகள் மாதிரி ஆயிரும் ஊடுருவிய தீப்பாறைகளையே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அடி ஆழப்பாறைகள் அல்லது பாதாள பாறைகள் இன்னொன்று வந்து இடை ஆழப்பாறைகள்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வகை வந்து என்ன அப்படின்னா வெளிப்புற தீப்பாறைகள் வெளியே பொங்கி வருது வெளியில வந்து அப்படியே வந்து உறையுது இது ஊடுருவிய அப்படின்றது என்ன அப்படின்னா சின்ன சின்ன விருசல்களுக்கு ஊடுருவி போகுது அந்த பேரை வச்சே வந்து எந்த மாதிரி வகையான பாறைகள் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்றது ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று வந்து அடியாள பாறைகள் அல்லது பாதாள பாறைகள் இன்னொன்று வந்து இடையாள பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ பூமி இருக்கு பூமியோட அதிகமான ஆழத்துல போய் உறைஞ்சு இந்த பாறைகள் வந்து உருவாச்சு அப்படின்னா அது அடியாள பாறைகள் அடியில போன ஒரு ஆழமாகி ஆழமான ஒரு பகுதியில் உருவான பாறைகளை தான் அடியாள பாறைகள் அப்படின்றத சொல்றோம் இதே இது இடை ஆழ பாறைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப பூமியோட மேற்பரப்புல இருந்து ஒரு நடுப்பகுதி அல்லது ஒரு சென்டர் ஏதாவது ஒரு குறைஞ்ச அளவுதான் ஒரு ஆழம் இருக்கு அப்படின்னா அந்த இடங்களை உருவாகக்கூடிய பாறைகளை தான் இடையாள தீப்பாறைகள் அப்படின்னு சொல்றோம் அடியாளத்துல உருவாச்சுன்னா அந்த அடியாள தீப்பாறைகள் இடையில வந்து ஒரு இடைப்பட்ட பகுதியில் இந்த பாறைகள் வந்து உருவாச்சுன்னா அது வந்து இடையாள தீப்பாறைகள் அப்படின்றத சொல்றாங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆழ தீப்பாறைகள் அல்லது அடியாள பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அப்படின்னா கிரானைட் டயரைட் எறும்புக்கள் இது எல்லாமே அடியாள பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரியே இடை ஆழ பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து டொலிரைட்டை வந்து எடுத்துக்காட்டா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஊடுருவிய தீப்பாறைகள் அப்படின்றதுல பார்க்குறப்ப படிகங்கள் வந்து இருக்கும் ஊடுருவிய அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சின்ன சின்ன கேப்பில் வந்து ஊடுருவி போகுது அப்போ கண்டிப்பாக அதில் வந்து படிகங்கள் வந்து இருக்கும் அப்போ அந்த ஊடுருவிய தீப்பாறைகளை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா படிகப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மே வெளிப்புற தீப்பாறைகள்னு பார்த்தோம் ஊடுருவிய தீப்பாறைகள்னு பார்த்தோம் இந்த ஊடுருவிய தீப்பாறைகளுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிகப்பாறைகள்னு சொல்கிறாங்க அந்த ஊடுருவிய தீப்பாறைகளை அடியாள பாறைகள் இடையாள பாறைகள்னு சொல்லி ரெண்டாவது வந்து பிரிச்சிருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமால வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தாலியில மவுண்ட் வெசியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி மவுண்ட் ஸ்ட்ராம்போலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப தீவு மவுண்ட் எட்னா ஹவாய் தீவுகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே வந்து செயல்படக்கூடிய எரிமலைகள் வந்து இருக்கு அந்த எரிமலைகள் வந்து மவுனாக்கியா எரிமலை மௌனோ லோவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய எரிமலைகள் வந்து இந்த பகுதிகள்ல காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து முதல் வகை பாறைகளை வந்து பார்த்துருக்கோம் ரெண்டாவது படிவு பாறைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது செடிமெண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து செடிமெண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வரப்பட்டது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த செடிமெண்டரி செடிமெண்டம் அப்படின்றதுக்கு படிய வைத்தல் அப்படின்றது மீனிங் இப்போ படிவு பாறைகள் இருக்குது இது எல்லாமே இப்போ அரிப்பு ஏற்படுது ஒன்று காற்றால அரிப்பு ஏற்படுது நீரால அரிப்பு ஏற்படுது அல்லது பனி ஆறுகள் வந்து உருகி ஓடுறதுனால அரிப்பு ஏற்படுது அப்படின்றப்ப இப்போ அரிச்சிட்டு போகுதுல அரிச்சிட்டு போகிற எல்லாமே ஒரு இடத்துல போய் படிய வைக்கப்படும் இந்த மாதிரி ஒரு இடத்துல படிய 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 அந்த இடத்துல படிவுகள் ஆகும் அந்த படிவுகள் எல்லாமே ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதிகமான வெப்பம் அதிகமான அழுத்தத்தினால அது நல்லா அழுத்தப்பட்டு வெப்பப்படுத்தப்பட்டு ஒரு படிவு பாறைகளாக உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த படி பாறைகள் எல்லாமே படிஞ்சு படிஞ்சு தான் நமக்கு படிவு பாறைகளே உருவாகுது அப்ப கண்டிப்பா இது வந்து பல அடுக்குகளை கொண்டதா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த வந்து படிய வைக்கப்பட்டுரும் இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து ஒன்று படிஞ்சிருக்கும் அடுத்த காலத்தில் வேற படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளா கொண்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதனால படிவு பாறைகளை அடுக்கு பாறைகள் அப்படின்னும் அழைக்கிறாங்க படிஞ்சு படிஞ்சு தான் நமக்கு படிவு பாறைகள் உருவாகுது இது பாக்குறப்ப ஒரு அடுக்குகள் மாதிரி இருக்காதுனால அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா என்ன வந்து குரு கொடுத்துருக்காங்க படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலக்கரி எண்ணெய் இயற்கை வாயு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான ஆதாரங்களா இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு படிவு பாறைகள் அப்படின்றதுக்கும் ஒரு சில பண்புகள் வந்து இருக்குது படிவு பாறைகள் படிஞ்சு படிஞ்சு உருவாகுது அப்போ பல அடுக்குகளை கொண்டதாக படிவு பாறைகள் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாறைகள் வந்து படிகங்கள் அற்ற பாறைகளாக இருக்கும் படிகங்கள் இல்லாமல் படியுது ஆனால் வந்து படிகங்கள் அற்ற பாறைகளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாறையில் வந்து உயிரின படிமங்கள் வந்து இருக்கும் தீப்பாறைகளில் உயிரின படிமங்கள் இருக்காதுன்னு பார்த்தோம்ல ஆனால் இந்த பாறைகளில் அந்த படிவு பாறைகளில் உயிரின படிமங்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாறைகள் எல்லாமே ரொம்ப இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து காற்றாலையோ நீராலையோ பணியாறுகள் மூலமாகவோ அரிப்பு வந்து ஏற்படுது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு படிவுப்பாறை அப்படின்றது க்ரீன்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த படிவு பாறைக்கு வயசு வந்து மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த உலகத்திலேயே பழமையான படிவு பாறை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா க்ரீன்லாந்து அந்த பாறைகளோட வயது அப்படின்னு பார்க்குறப்ப மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பாறைகள் பார்த்தோம் இந்த படிவு பாறைகளோட வகைகள் வந்து பார்க்கலாம் இந்த படிவு பாறைகளை மூன்று வகையாக வந்து பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா படிவுகளோட தன்மை படிய வைக்கக்கூடிய செயல்முறை படிவுகளோட மூலாதாரம் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு படிவு பாறைகளை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒவ்வொரு வகையாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உயிரின படிவு பாறைகள் இது எப்படி இருக்குது அப்படின்னா பேர்லேயே இருக்கு உயிரின படிவு பாறைகள் உயிரினங்கள் தாவரங்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் இதை தான் நம்ம உயிரினம்னு சொல்லுவோம் இந்த தாவரங்களும் விலங்குகளும் சிதைக்கப்பட்டு அதாவது இறந்ததுக்கு அப்புறம் நிலத்தில் விழுந்து சிதைக்கப்பட்டு அது இறுக்கி போய் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதில் அது மூலமாக உருவாகக்கூடிய பாறைகளை தான் உயிரின படிவ பாறைகள் அப்படின்றத சொல்கிறோம் இது வந்து உயிரின படிமங்களால் ஆனதாக இருக்குது ஏன் அப்படின்னா உயிரினங்கள் அப்படின்ற தாவரங்கள் விலங்குகளில் இருந்து உருவாகிறதுனால இது வந்து உயிரின படிமங்களால் பொருட்களால் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சாக்கு பட்டுக்கள் டோலமைட் சுண்ணாம்பு பாறைகள் இது எல்லாமே இந்த மாதிரி உருவான பாறைகள் தான் உயிரின படிவு பாறைகள் மூலமா ரெண்டாவது இது என்ன அப்படின்னா பௌதீக படிவு பாறைகள் பௌதீக படிவு பாறைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா தீப்பாறைகள் படிச்சோம் அதே மாதிரி உருமாறிய பாறைகள் வந்து இருக்கு இந்த தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் ரெண்டுமே செதைஞ்சு புதுசாக உருவாகக்கூடிய பாறைகளை தான் பௌதீக படிவு பாறைகள் அப்படின்றத சொல்கிறோம் இப்போ ஆறு காற்று பனியாறு ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கையான காரணங்களாலே என்ன செய்யப்படும் அப்படின்னா அரிக்கப்படும் அரிக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல போய் கடத்தப்பட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இடத்துல படிய வைக்கப்படும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து அதே இடத்துல படிய வைக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி ஆயிரும் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே இறுகி தான் இந்த படிவு பாறைகள் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்கிறோம் இந்த பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு மணற்பாறைகள் மாக்கல் களிப்பாறை இது எல்லாமே இந்த பௌதீக படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரசாயன படிவு பாறைகள் ரசாயன படிவுப்பாறைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ பாறைகளில் வந்து கனிமங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த பாறைகளில் இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாமே தண்ணியில் கலந்து தான் ரசாயன கலவையாக மாறுது பாறைகள்லாம் ஆல்ரெடி கனிமங்கள் இருக்குது இந்த கனிமங்கள் எல்லாமே தண்ணியில் கலந்து ரசாயன கலவையாக மாறுது இந்த ரசாயன கலவையெல்லாம் சேர்ந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஆவியாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உருவாகக்கூடிய பாறைகளை தான் ரசாயன படிவு பாறைகள் அப்படின் சொல்கிறோம் அல்லது உப்பு படர் பாறைகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது படிவு பாறை ரெண்டாவது மெத்தடா இருக்கக்கூடிய படிவு பாறை ஃபர்ஸ்ட் தீப்பாறைகள் பார்த்தோம் ரெண்டாவது படிவு பாறைகள் பார்த்தோம் படிவு பாறைகள்னா என்ன அதோட பண்புகள் என்ன அதோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்திருக்கோம் மூணாவது என்ன அப்படின்னா உருமாறிய பாறைகள் உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது மெட்டா மார்ஃபிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதில் வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்குது மெட்டான்னு ஒரு வார்த்தை மார்ஃபிக் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்குது இது ரெண்டுமே வந்து எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க சொல் அப்படின்றத சொல்றாங்க ரெண்டு கிரேக்க சொல்லை தான் இந்த மெட்டா மார்பிக் அப்படின்றது வந்துருக்கு மெட்டா மற்றும் மார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தையிலிருந்து வந்திருக்கு இதில் மெட்டா அப்படின்றதுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி மார்பா அப்படின்றதுக்கு வடிவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ அதிகமான அழுத்தம் அதிகமான வெப்பம் காரணமாக தான் என்ன உருவாகுது அப்படின்னா தீப்பாறைகள் பாறைகள் இது எல்லாமே மாற்றம் அடைஞ்சு நமக்கு வந்து உருமாறிய பாறைகளாக மாறுது பேர்லயே இருக்கு உருமாறிய பாறைகள் இருக்கக்கூடிய உருவம் மாறி நமக்கு புது பாறைகளா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் மாறிய பாறைகள் அதிகமான வெப்பம் அதிகமான அழுத்தத்தினால தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் நல்லா மாற்றம் அடைஞ்சு நமக்கு உருமாறிய பாறைகள் வந்து கிடைக்குது உருமாறிய பாறைகளை ரெண்டு வகையா வந்து சொல்றாங்க ஒன்று வந்து வெப்ப உருமாற்றம் இன்னொன்னு வந்து இயக்க உருமாற்றம் ஃபஸ்ட்டு வந்து வெப்ப உருமாற்றம் இப்போ பாறை குழம்பு இருக்குது இந்த பாறை குழம்பு இப்போ பாறைகள் இருக்குது அப்படின்னா அந்த பாறைகளுக்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய இந்த கேப்புக்குள்ளே ஊடுருவி போயிடும் இந்த மாதிரி ஊடுருவி போகக்கூடிய இந்த குழம்பு என்ன செய்யும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தினால் அது வந்து ஒரு உருமாற்றத்தை அடைய செய்யுது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வை தான் வெப்ப உருமாற்றம் அப்படின்றத சொல்கிறோம் இப்போ பாறைகள் இருக்குது இந்த பாறைகளோட கேப்புக்குள்ளே பாறை குழம்பு போகுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தினாலேயே இங்கே ஒரு உருமாற்றம் நடக்குது அதுதான் வெப்ப உருமாற்றம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இயக்க உருமாற்றம் இயற்கை உரமாற்றம் அப்படின்ற என்ன சொல்றாங்க அப்படின்னா பாறை குழம்பு இருக்கு இந்த பாறை குழம்பு பாறைகளுக்குள்ள ஊடுருவி போறப்ப அந்த குழம்புல இருக்கக்கூடிய அழுத்தத்தினால அந்த பாறைகள் வந்து உருமாற்றம் அடையும் பர்ஸ்ட் வந்து வெப்பத்தினால உருமாற்றம் அடையதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து அழுத்தத்தினால ஒரு உருமாற்றம் அடையும் இந்த மாதிரி அழுத்தத்தினால உருமாற்றம் அடையக்கூடிய இந்த தான் நம்ம இயக்க உருமாற்றம் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா உருமாறிய பாறைகளோட ரெண்டு வகைகள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமால உலக ஒன்று தான் எது அப்படின்னா தாஜ்மஹால் இது நம்ம இந்தியாவில் இருக்கு இந்த தாஜ்மஹால் அப்படின்றது வெள்ளை கலர்ல இருக்கும் வெள்ளை பளிங்கு கற்களால கட்டப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த வெள்ள பளிங்கு கற்கள் அப்படின்றத விட இது எல்லாமே உருமாறிய பாறைகளால் கட்டப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க தாஜ்மஹால் வந்து உருமாறிய பாறைகளில் இருந்து உருவான அந்த வெள்ள பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதான் தாஜ்மஹால் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உருமாறிய பாறைக்கு நமக்கு வந்து ஒரு படமும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தீப்பாறையில் இருந்து உருமாறிய பாறை வந்து பார்க்க போறோம் தீப்பாறையோ அல்லது படிவு பாறையோ தான் நமக்கு உருமாறிய பாறைகள் வந்து கிடைக்குது அந்த வகையில இருந்து தீப்பாறையிலிருந்து இருந்து உருமாறிய பாறைகள் வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இயக் இயக்க உருமாற்றத்தினால கிரானைட் பாறை அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நைஸாக வந்து மாறுது அதாவது நைஸ் பாறையாக உருமாறும் இதே வெப்ப உருமாற்றத்தினால கருங்கல் பாறை வந்து பலகை பாறையாக மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து இயக்க உருமாற்றம் இன்னொன்று வந்து வெப்ப உருமாற்றம் இயக்க உருமாற்றத்தினால கிரானைட் நைஸாக வந்து மாறுது இங்கே வெப்ப உருமாற்றத்தினால கருங்கல் வந்து பலகை பாறையாக மாறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது தீ தீப்பாறையில இருந்து உருமாறிய பாறை பார்த்தோம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படிவு பாறையிலிருந்து உருமாறுது மொத்தமே பாறைகள் மூன்று வகை தீப்பாறை படிவு பாறை உருமாறிய பாறை தீப்பாறை உருமாறுச்சின்னா எந்த மாதிரி இருக்குது படிவு பாறைகள் உருமாறுச்சு அப்படின்னா எந்த மாதிரி உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப படிவு பாறைகள்ல இருந்து உருமாறிய பாறை இப்ப வெப்பத்தினால உருவ மாற்றம் அடைஞ்சு மணர் பாறைகள் அதே மாதிரி வெண்கரு பாறைகளா வந்து இது எல்லாமே மாறும் எதால அப்படின்னா வெப்பத்தினால உருமாற்றம் அடையும் அதே மாதிரி மாக்கள் பலகை பாறையாகவும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த படிவு பாறைகள் வந்து மாறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப உருமாறிய பாறைகள்னா என்ன அது எத்தனை வகை உருமாறக்கூடியது இப்போ தீப்பாறையில இருந்து உருமாறுச்சுன்னா எப்படி இருக்கும் படிவு பாறைகளில் இருந்து உருமாறுச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உருமாறிய பாறைகள் இருக்குல்ல அதுக்குன்னு சொல்ல பண்புகள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த உருமாறிய பாறைகள் வந்து படிக தன்மை கொண்டதாக இருக்கும் படிக தன்மை கொண்டதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உருமாறிய பாறைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பட்டைகள் இருக்கும் ஒரு பகுதி வந்து வெள்ளை கலர் கனிமம் கொண்டதாக இருக்கும் ஒரு பகுதி கருப்பு கலர் கொண்ட கனிமங்கள் கொண்டதாக இருக்கும் இப்போ உருமாறிய பாறைகள் இருக்குன்னா ஒரு பகுதி ஃபுல்லாக வெள்ளையாகவும் இன்னொரு பகுதி ஃபுல்லாக கருப்பாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாறை சுழற்சி இவ்வளோ நேரம் பாறைகள்னா என்ன பாறைகள் எத்தனை வகையா இருக்கு அந்த ஒவ்வொரு வகைகளுக்குள்ளேயும் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பாறை சுழற்சி வந்து பார்க்க போறோம் தீப்பாறைகள் அப்படின்றதான் இந்த பூமியில உருவான முதன்மையான பாறை மூன்று வகையான பாறைகள் இருந்தாலுமே அதுல தீப்பாறை தான் பூமியில உருவான முதல் பாறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பாறைகள் எல்லாமே செதைஞ்சு அந்த பாறை எல்லாமே உடஞ்சு அல்லது வந்து அரிப்பெடுத்து க அது வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா காற்றுனாலேயோ நீர்னாலையோ பணியாறு மூலமாகவே கடத்தப்பட்டு தான் என்ன உருவாகுது அப்படின்னா படிவு பாறை ஃபஸ்ட்டு தீப்பாறை தீப்பாறையில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டு தான் படிவு பாறை வந்து ஏற்படுது அதே மாதிரி தீப்பாறைகள்லையும் சரி படிவுப்பாறைகள்லையும் சரி அதிகமான வெப்பம் அழுத்தத்தினால நிறையா மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் நமக்கு உருமாறிய பாறைகள் வந்து கிடைக்குது இந்த மாதிரி தான் உருமாறிய பாறைகள் எல்லாமே செதைக்கப்பட்டு கடத்த பட்டு படிய வைக்கப்படுறதுனாலதான் நமக்கு படிவு பாறைகள் உருவாகுது இந்த மாதிரி ஒவ்வொன்றில இருந்து ஒவ்வொன்றும் உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ உருகிய பாறை குழம்பு எங்கே இருந்து வருது நமக்கு பூமியோட உள்ளே இருந்து வருது பூமி இருக்கு பூமியோட உள்ளே இருந்து நமக்கு உருகுன நிலையில பாறை குழம்பு வெளியே வருது இந்த மாதிரி பூமி பூமிக்கு மேலே வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா குளிர்ந்து தான் நமக்கு தீ பாறைகள் வந்து உருவாகுது அப்படின்றத படித்தோம் இந்த மாதிரி தான் ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறையா ஒவ்வொன்றா வந்து மாற்றமடைது இதை தான் பாறை சுழற்சி அப்படின்றத சொல்றோம் இந்த மாதிரி புவியோட மேலோட்டு பகுதியில் பாறைகள் எல்லாமே இயற்கை சக்திகள் அதே மாதிரி புறக்காரணிகள் இந்த மாதிரி நிறைய ஒரு காரணங்களால ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறிடுது தீப்பாறை வந்து படிவு பாறையாக மாறுது படிவு பாறை ஒரு மாறிய பாறையாக மாறுது பாறை குழம்பு தீப்பாறையாக மாறுது இந்த மாதிரி இயற்கை சக்திகள் அதே மாதிரியே மேலோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் அதோட தன்மை இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தொடர்ந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது இப்போ எப்படி வந்து பனிக்கட்டி தண்ணியாக மாறும் தண்ணி வாயு பொருளாக மாறும் வாயுவை நம்ம குளிர்விக்கிறப்ப திரும்ப பனிக்கட்டியாக மாறும் தண்ணியாக மாறும் அந்த மாதிரி தான் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பாறையில் ஏற்படக்கூடிய சுழற்சியை தான் நம்ம பாறை சுழற்சி அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவார்சைட்டு மற்றும் சலவை கற்கள் இது ரெண்டுமே பொதுவாக வேலை செல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கக்கூடிய கட்டுமானத்துக்கு அதே மாதிரி சிற்ப வேலைகளுக்கு தான் இந்த குவார்டைட்டு சலவை கற்கள் வந்து பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சலவை கற்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அழகான சிலைகள் செய்ய அலங்கார பொருட்கள் செய்ய குவளை சின்ன சின்ன பரிசு பொருட்கள் தயாரிக்க இது எல்லாத்துக்குமே இந்த கற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க சலவை இருந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த துகள்கள் இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பேப்பர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களோட உற்பத்திக்கு இந்த சலவை கற்களோட துகள்களை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பயன்கள் வந்து பார்க்க போறோம் பாறைகள் அப்படின்றது வரலாற்றோட தொடக்க காலத்துல இருந்தே அப்போ இருந்தே மனிதனால பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது இந்த பாறையோட பயனை வந்து அந்த காலத்துல இருந்தே மனிதன் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான் இப்போ பாறைகள் எல்லாமே நம்ம பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்ப பொருளாதாரத்துல ஒரு மதிப்பு மிக்க பொருளாக வந்து பாறைகள் இருக்கு பாறைகள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய உலோகங்கள் கனிமகங்கள் இருக்கு இந்த உலோகங்கள் கனிமங்கள் எல்லாமே நம்ம மனிதனோட நாகரிக வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாறைகளோட பயன்கள் வந்து பார்க்கப்பறோம் சிமெண்ட் தயாரிக்க சுன எழுதுகோள் தயாரிக்க தீ நெருப்பு உருவாக்குறதுக்கு கட்டட பொருட்கள் கட்டுறதுக்கு குளியல் தொட்டிக்கு நடைப்பாதையில் பதிக்கப்படக்கூடிய கல் அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடைபாதையிலாம் ஒரு வித்தியாசமான கல்கள் வந்து பதிச்சிருப்பாங்க அதுக்கு அணிகலன்கள் செய்ய கூரை பொருட்கள் செய்ய அலங்கார பொருட்கள் செய்ய தங்கம் வைரம் நவரத்தினங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்புமிக்க பொருட்களை வந்து உருவாக்கக்கூடிய இடங்களில் பாறைகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாறை மற்றும் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாறைகள்னால் என்ன பாறைகளோட வகைகள் எத்தனை அப்படின்னா மூணு ஒவ்வொன்றுக்கு கீழேயும் எத்தனை வகைகள் இருக்குது அதோட பண்புகள் என்ன எங்க இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அடுத்து பாறை சுழற்சினா என்ன பார்த்தோம் பாறைகளோட பயன்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம மண் மண்ணை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன நான் உங்களுக்கு ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே இந்த கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெட்டா என்பதன் பொருள் என்ன மெட்டா என்பதன் பொருள் என்ன ரெண்டாவது மிக பழமையான படிவுப்பாறைகள் க்ரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பாறைகளோட வயது என்ன கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிக பழமையான படிவு பாறைகளின் வயது என்ன இதுதான் ரெண்டாவது கொஷின் மெட்டா என்பதற்கு மீனிங் அந்த கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழமையான படிவு பாறைகளோட வயது என்ன இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ